நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் 45 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்படி பத்திரிகையாளர்களை சந்திச்சப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு தமிழக மக்களுக்கிட்ட இடி மாதிரி வந்து இறங்கியிருக்குங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் தமிழக முதலமைச்சரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தமிழக மக்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சாலும் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றதை பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இது குறித்து விசாரணை கமிஷன் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை திமுகவிற்கு விலை போகி விட்டார் அப்படின்னும் அஇஅதிமுகவின் துரோகி அப்படின்னும் வந்துட்டு பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பதிலடி கொடுக்கும் வகையில பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த கடிதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது, அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, சசிகலாவை வந்துட்டு பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சசிகலாவை போய் தோட்டத்துக்குள்ளேயே விடல. அதுக்காக சசிகலா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அமைச்சிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ஆட்சியும் கட்சியிலும் வந்துட்டு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, அது மட்டும் இல்ல அரசியலுக்குள்ள வர்றதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு ஜெயலலிதா கிட்ட ரொம்பவே வெளிப்படையா தன் கைப்பட எழுதி மன்னிப்பு கடிதம் அமைச்சிருக்காங்க சசிகலா. அந்த கடிதத்தை தான் வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது பத்திரிகையாளர்களிடம் ரொம்பவே வெளிப்படையா வெளியே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த கடிதத்தை பத்திரிகையாளர் முன்னாடி வாசிச்சும் காமிச்சிருக்காரு. இப்படி தன் கைப்பட வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு ஆட்சியும் கட்சியும் பொறுப்பு எதுவுமே வேணாம்னு சொன்ன சசிகலா தற்போது எதுக்காக முதலமைச்சர் பதவிக்கு இப்படி வந்துட்டு அவசர அவசரமா வந்துட்டு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா அதிரடியா கேள்வி கேட்டிருக்காரு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதுக்கு சசிகலா எப்படி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.